ஊமையையும் பேச வைக்கும் ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தர்மம் ஆற்றல் முருகப்பெருமான் நிப்பாடுக்கிறான், ஒரு கை நாட்டை நிப்பாட்டுவான். இப்ப நீ ஓட்டு போறானா? எதை செய்வான்? ஊமை பேச வைப்பான், ஊமையை பேச வைப்பான். இதை விட இல்லையா பெருமை? ஊமையை பேச வைப்பான், குருடைக்கு பார்வை தருவான். குருடனுக்கு பார்வை தருவான், ஊமையை பேச வைப்பான். ஆனை பெண்ணாகும், பெண்ணாகும், எல்லாம் செய்வான். அவன் தான் அபிவிருப்பு தலைவன். 30 கோடிகள் பாடுபட்ட முதுபெரு தலைவன் வருகிறான் உலக மக்களுக்கு. 9 கோடி ஜாதியை உருவாக்கிய மாபெரும் தலைவன் அபிவிருப்பு தலைவன் வந்து வருகிற சித்திர மாதம் வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறான். நண்பர்களே, நம்புங்கள். இதை ஏடாவது இப்படி சொல்கிறான், எதையும் செய்வோம். அதனால் சொல்கிறான், இவ்வளோ கரையை செஞ்சுருக்கோம், 20 கோடி மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுருக்கோம். 20 கோடி மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுருக்கோம்னா அவ்வதியா வாகனம் உபோவோம், வாகனம் போய்கிட்டு இருக்கோம், கூடவே வருவான் முருகன். ஒரு பிரச்சனை இருக்காது, அப்படியே அவ்வதியாக இருக்கும். ஒவ்வொரு அற்புதமான செயல் நடந்துக்கிட்டு நடக்கப் போகுது. ஆகவே அன்பர்களே, வருகின்ற சித்திரா மாதம் நானும் வெளியே வருகிறேன், முருகனும் வருகிறான். அன்பர்களாக வரப்போருக்கே, நீர் வாழ்க, உமது கொல வாழ்க, நீர் வாழ்க, உமது கொல வாழ்க, உலகமெல்லாம் வாழ்க, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க சொல்லி முடிக்கிறேன். வணக்கம் சொல்வோம். சரவட ஜோதியே நமோனமோ, ஓம் சரவட ஜோதியே நமோனமோ, ஓம் சரவட ஜோதியே நமோனமோ, ஓம் சரவட ஜோதியே நமோனமோ. முருகா சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொடுசை ஆசைப்படுகிறேன். அதுக்குரிய அறிவும் ஆற்றலும் வல்லமையும் தந்து, தாய்முகனம் தந்து செயல்பட அருள் செய்தாயே. ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடியேன் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன். அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்முகுணமும் தந்து செயல்பட அருள் செய்தாயே. இதான் வேண்டுகோள். இன்னும் வச்சுக்கோங்க, இதுதான் இன்றிலிருந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். தினம் தினம் கேட்க ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.